தமிழகத்தின் ஹாட் டாபிக்கே பிக் பாஸ் நிகழ்ச்சிதான். ரியாலிட்டி ஷோவான இந்த நிகழ்ச்சியின் நம்பகத்தன்மை நாளுக்கு நாள் கேள்விக்குறியாக உள்ளது. சமீபத்தில் பரணி உடனிருப்பவர்களின் டார்ச்சர் தாங்க முடியாமல் சுவரேறி குதித்து தப்பிக்க முயன்ற காட்சி கூட ஹிந்தி பிக்பாஸை பார்த்து காப்பியடித்தது என நெட்டிசன்கள் கலாய்த்தனர். இந்த நிலையில் இந்த சந்தேகத்தை அதிகப்படுத்தும் விதமாக மேலும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் உள்ள நடிகர் வையாபுரி இன்னும் 10 நாட்களில் எலிமினேட் ஆகி வந்துவிடுவார் என அவரது மனைவி பேசுவது போல் ஒரு தொலைபேசி உரையாடல் ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த ஆடியோவில் இளைஞர் ஒருவர் தான் ஈரோட்டிலிருந்து பேசுவதாகவும் ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சியில் வையாபுரி கலந்து கொள்ள அவரிடம் பேச வேண்டும் என கூறுகிறார். அதற்கு வையாபுரியின் மனைவி, என் கணவர் தற்பொழுது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கிறார், அதனால் பேச முடியாது, ஆனால் விரைவில் வெளியேறி வந்து விடுவார் என்றார். தொடர்ந்து பேசும் அவர் உங்கள் நிகழ்ச்சி எப்பொழுது என கேட்கிறார். அதற்கு அந்த நபர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி போல இருக்கலாம் என்று கூற, அடுத்த மாதம் என்றால் அவர் கண்டிப்பாக வந்துவிடுவார், இந்த மாத இறுதியிலேயே எலிமினேட் செய்து விடுவோம் என்று பிக்பாஸ் டீம் கூறியிருக்கிறார்கள் என கூறுவது போல் அந்த ஆடியோவில் உள்ளது. பிக்பாஸ் நிகழ்ச்சி கண்டிப்புடன் கடுமையான விதிமுறைகளின்படி நடக்கிறது என நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கமல் கூறுகிறார். ஆனால் அந்த ஆடியோவில் வையாபுரி மனைவி கூறுவதை பார்த்தால் எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டபடி செயற்கையாகவே நடப்பது போல் உள்ளது. அனைவரிடத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.